ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டக்ஸானமிக்கல் கேட்டகரி அந்த 7 டிஃப்ரெண்ட் டக்ஸானமிக்கல் கேரக்டர்ஸ் அதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ், ஸ்பீசிஸ்னா என்ன, ஜீனஸ்னா என்ன, ஃபேமிலினா என்ன, ஆர்டர்னா என்ன அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் ஜீனஸ் அப்படின்னாவே ஒன்றும் கிடையாது, குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் விச் ஹாவ் சம் காமன் கேரக்டர்ஸ் இஸ் கால்ட் அஸ் த ஜீனஸ். இப்போ நான் எல்லாமே படிச்சிட்டேன், 7 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் டக்ஸானமிக்கல் ஹைரார்க்கி நான் கிளியராக படிச்சிட்டேன். பட் நான் நீட் லெவல் க்வெஸ்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஒரு நீட் எக்ஸாமினருக்கு ஒரு ஃபஸ்ட் லெசனில் நான் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் தே மே ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டேபிள் 1.1. த வேர்ட் இஸ் கிவன்ஸ், சம் ஆர்கனிசம் இஸ் கிவன்ஸ் வித் தயர் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி. அப்போ டாக்ஸானமிக்கல் கேட்டகரி அப்படின்னா கண்டிப்பாக 7 இருக்கணும். அப்போ என்ன இருக்கணும், த ஃபர்ஸ்ட் ஒன் கிங்டம் இஸ் நாட் கிவன்ஸ், வி கேன் ரைட் இட் த கிங்டம், ஆட் இட் த கிங்டம்ஸ். இப்போ கிங்டம் இருக்கணும், பைலம் டிவிஷன்ஸ், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஃபைனலி த வேர்ட் இஸ் கிவன் ஸ்பீசிஸ். பட் ஸ்பீசிஸ்க்கு போல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பயாலஜிக்கல் நேம், த பயாலஜிக்கல் நேம் ஆல்சோ கால்ட் அஸ் த சயின்டிஃபிக் நேம். சொல்லலாமா, சயின்டிஃபிக் நேம். அப்போ நான் எப்பொழுதுமே சயின்டிஃபிக் நேம் எழுதுறேன் அப்படின்னாவே வி நீட் டு ஃபாலோ த இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர்ஸ், அதை கிரியேட் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. இப்போ ICBN இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமல், இன்கேஸ் பாட்டனி நேம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பொட்டானிக்கல் நாமல் டீச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ ஸ்வாலஜிக்கல் நேமாக இருந்தால் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஸ்வாலஜிக்கல் நாமல் டீச்சர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வி மே எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த நீட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த பாக்ஸை அப்படியே கொடுத்துட்டு தே மே ஆஸ்க் ஃப்ரம் இந்த வேர்டை மட்டும் ஹைட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்லி த ஃபேமிலி ஆஃப் ஹவுஸ் ஃப்ளை, த ஃபேமிலி ஆஃப் மேங்கோ, யா அதர்வைஸ் த ஜீனஸ் கேட்க மாட்டோம், ஜீனஸ் உனக்கு நல்லா தெரியும். ஸ்பெசிஃபிக்லி மே எக்ஸ்பெக்டட் அட் டூ திங்ஸ், மெதர் மே பி ஆஸ் ஃப்ரம் ஃபேமிலி ஆர் இன்கேஸ் ஆஸ் ஃப்ரம் ஆர்டர்ஸ். ஏன்னா சயின்டிஃபிக் நேமும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்ன ஒரு என்சிஆர்டி புக் தே கிவன் ஒன்லி த 4 ஸ்பீசிஸ், ரெண்டு வந்து அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு வந்து பிளான்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, வாட் ஆர் த திங்ஸ் கிவன் ஆர்கானிசம்ஸ், மேன், ஹியூமன், செகண்ட் ஒன் ஹவுஸ் ஃப்ளை, ஹவுஸ் ஃப்ளை இஸ் டிஃப்ரெண்ட், ஃப்ரூட் ஃப்ளை இஸ் டிஃப்ரெண்ட்ஸ். The housefly scientific name is called Musca domestica. The fruit fly scientific name I will write later, Drosophila melanohasters. Rending confuse pannikoodad. Housefly is different, fruit fly is different. Okay? Ivan naale naale example kodutukom. Man, housefly, mango and wheat. Chai. Now first we can study about the systematic position of human beings. But what is the scientific name of humans? Homo sapiens. Am I right? But scientific name of our biological name of human is Homo sapiens. But what is represents? Homo represents the generic name, the sapiens represents the species names. Or a biological name appadina kandipa rendu name irukkum. Sir, adoda further divide panni paakuren. But Homo, yaaru genus yaaru, that is called Homo. But the very very important things, it is belonging to, what is the name of the family? Hominidae. The family name is called Hominidae. Appa nammala mari yaarala irukra, வேர் ஃப்ரம் வி ஆர் ஆரிஜினேட்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மங்கி, யா வி ஆர் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஏப்ஸ். இப்போ ஏப்பும் ஒரே ஃபேமிலியாக, ஏப்பும் நம்மளும் ஒரே ஃபேமிலியாக, எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட், போத் ஆஃப் தம் சேம் ஹோமினிடி. திங்க் அபவுட் த ஆர்டர், ஆர்டர் ஆர் ப்ரைமேட்ஸ், த ஆர்டர் இஸ் ப்ரைமேட்ஸ், யா த கிளாஸ் இஸ் மெமாலியன்ஸ், ஏன்னா மேமல்ஸ், த ஹியூமன் இஸ் பிலாங்கிங் டு மெமாலியன்ஸ். அப்போ த கிளாஸ் இஸ் மெமாலியன்ஸ். இப்போ த வெரி வெரி இம்பார்ட்டன்ட், த ஹியூமன் தே ஆர் த வெல் டெவலப்ட் பேக் போன், that is why chordates, backbone, true on a backbone இருந்துச்சு அப்படின்னா we can consider as the chordata. இப்போ நான் systematic positions தனியாக எழுதலாம். இப்போ systematic position கொடுத்துட்டு they may ask from x, y, z அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஃபேமிலி இஸ் பிலாங்கிங் டு ஹோமினிடே, த ஆர்டர் இஸ் பிலாங்கிங் டு ப்ரைமேட்டா, த கிளாஸ் இஸ் பிலாங்கிங் டு மெமாலியன்ஸ். அப்போ இதுதான் systematic positions. அப்போ ஏதாவது ஒரு இடத்த ஹைட் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துட்டு numbers கொடுத்துட்டு ஆஸ் தம் டு ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்லி மேட்ச் வித் த சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் ஹியூமன்ஸ். பட் திஸ் டேபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீட் லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டேபிளை கரெக்டாக கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 2 டைம்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதிடலாமா, ரிப்பீட்டடாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ, ஹோமினிடி, ப்ரைமேட்டா, மெமாலியன்ஸ் அண்ட் கார்டேட்டா. அப்போ மேன்ஸ் ஹியூமன் பீங் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஒன், சிம்பிள் இன்செக்ட். பட் இஸ் பிலாங்கிங் டு வர்டிபிரேட்டா ஆர் இன்வர்டிபிரேட்டா அப்படின்னா சொல்லிடலாம். இட் இஸ் பிலாங்கிங் டு ஆர்த்ரோபோடா, த வேர்ட் இஸ் கிவன் பைலம், பைலம் ஆர்த்ரோபோடா. அப்போ இருக்கிற பைலம், அனிமல் பைலத்தில் மொத்தம் 10 பைலம்ஸ் ஆர் தர், இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் அனிமல் பைலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்ரோபோடா, த ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட்
phylum is Arthropoda. What about the second largest phylum? சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். த செகண்ட் லார்ஜஸ்ட் பைலம் இஸ் மொலஸ்கா. அப்போ த ஹவுஸ் ஃப்ளை இஸ் பிலாங்கிங் டு த பைலம் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடா மறுபடியும் ஃபர்தராக டிவைட் ஆகுது. எல்லாமே ஜாயிண்டட் லெக்ஸ் அனிமல் தான். எல்லாமே ஜாயிண்டட் லெக்ஸ்னாவே ஆர்த்ரோபோடா. த ஆர்த்ரோபோடா ஃபர்தர் டிவைட் இன்டு இன்செக்டா. இன்செக்டா இஸ் ஃபர்தர் டிவைட் இன்டு டிப்டிரா. த ஆர்டர் இஸ் பிலாங்கிங் டு டிப்டிரா. த டிப்டிரா இஸ் ஃபர்தர் டிவைட் இன்டு த ஃபேமிலி இஸ் கால் மெசிடே. யா மஸ்கா டொமஸ்டிக் அப்படிங்கிறதுனால மெசிடே இஸ் கிவன்ஸ். அப்போ ஜெனரிக் நேம் இஸ் கால் மஸ்கா. யா மஸ்கா. த ஸ்பீசிஸ் நேம் இஸ் கால் டொமஸ்டிக். அப்போ சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஹவுஸ் ஃப்ளை இஸ் கால் மஸ்கா டொமஸ்டிகா. வாட் இஸ் மீன் பை டொமஸ்டிக்? இஸ் ஹவுஸ், சம்திங் இஸ் ரிலேட்டட் டு ஹவுஸ். அதனால தான் மஸ்கா டொமஸ்டிகா அப்படிங்கிற வேர்டை கொடுத்துருக்காங்க. இப்போ மஸ்கா டொமஸ்டிகா த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஹவுஸ் ஃப்ளை. வீட்டில் இருக்கக்கூடிய ஈயோட பேர் தான் மஸ்கா டொமஸ்டிகா. காட் இட்? அப்போ ஐ எம் கோயிங் டு கம் டு த மேங்கோ. Mango is the flowering plants. Mango நம்ம சாப்பிட்ற mango தான். Different varieties are there. But all the different variety mango have the common name, that is called Mangifera indica. Mangifera அப்படிங்கிறது generic name. அதில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கலாம். Genera is same, but indica, basically it's Indian origin. Mango எங்கே origin? அது இந்தியா. இந்தியாவில் ஆரிஜின், சென்டர் ஆஃப் ஆரிஜின் வந்து இந்தியா. ரெண்டு மூணு பிளான்ட் சொல்லலாம். நீம் பிளான்ட் சொல்லும் போது அசாடிராக்டா இண்டிகா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இண்டிகா அப்படின்னு வந்தாவே இட் இஸ் பிலாங்கிங் டு இண்டியன் ஆரிஜின். இப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகா இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மேங்கோ. அப்போ ரெண்டு நேம் இருக்கா? த ஜீனஸ் நேம் ஆல்வேஸ் ஸ்டார்டட் வித் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெப்ரசன்ஸ்? யா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் த கேபிட்டல் லெட்டர். த ஜீன்ஸ் ஸ்பெசிஃபிக் நேம் ஆல்வேஸ் ஸ்டார்டட் இஸ் ஸ்மால் லெட்டர். எல்லாத்துலையும் அப்படி தான் எழுதிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் லெட்டர், செகண்ட் ஒன் இஸ் த ஸ்மால் லெட்டர். Capital, small. Capital, small. The same thing. Capital, small. Whenever I am going to write, what we need to do? We need to underline separately. Now, Mangifera is underlined, Indica is underlined. Mangifera, Indica. The genus name is the Mangifera. The family is very, very important. The family name of mango is Anacardiaceae. The family name, pronounce the word, Anacardiaceae. The family name of mango. But what is belonging to the orders? இந்த சாப்பிண்டேல்ஸ் அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் நிறைய ஃபேமிலி இருக்கும். அந்த சாப்பிண்டேல்ஸில் ஒரு ஃபேமிலி தான் அனகார்டியேசி. அப்போ சாப்பிண்டேல்ஸ் இஸ் கண்டெய்ன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி. எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ் பிலாங்கிங் டு சாப்பிண்டேல்ஸ். அந்த சாப்பிண்டேல்ஸில் நிறைய ஃபேமிலி இருக்கும். அதில் ஒரு ஃபேமிலி தான் அனகார்டியேசி. அனகார்டியேசியில் வந்து மேஞ்சிஃபரா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெங்கல் ஜெனரிக் நேம். அதில் இண்டிகா அப்படிங்கிறது ஒரு ஸ்பீசிஸ் நேம். காட் இட்? அப்போ அனகார்டியேசி ஆர்டர் சொல்லிட்டேன். அப்போ வாட் இஸ் த பிலாங்கிங் டு டைகாட்டிலிடன்ஸ்? அப்போ ஹோல் ஆஞ்சியோஸ்போம் ஸ்பெசிஃபிக்கலி பிலாங்கிங் டு த டூ கேட்டகரி. ஒன் இஸ் த டைகாட்டிலிடினி, அனதர் ஒன் இஸ் த மோனோகாட்டிலிடினி. எப்படிமா டிவைட் பண்ணலாம் டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கு? ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா, இதில் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும். த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இஸ் த கேரக்டரிஸ் ஃபியூச்சர் ஆஃப் வெதர் இட்ஸ் அ டைகாட் ஆர் மோனோகாட். நம்ம ப்ரீவியஸாக ஏற்கனவே கான்செப்ட் படிச்சிருப்போம். இப்போ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் மோனோகாட்டிலிடன் பிளான்ட்ஸ். அப்போ டைகாட் அப்படின்னு எந்த ஒரு பிளான்ட்டை நான் அப்ரூட் பண்ணி பார்த்தேனாலும் டெஃபினட்டாக என்ன ரூட் சிஸ்டம் இருக்கும்? டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி லீஃபை நான் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண அதிலே கண்டுபிடிச்சிடலாம் வெதர் இட்ஸ் அ பிலாங்கிங் டு மோனோகாட்டிலிடன் ஆர் டைகாட்டிலிடன். ஏன்னா அப்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பயாலஜி. அப்போ இஸ் அ டைகாட்டிலிடன் அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டமாக இருக்கும். ஒன் மோர் கான்செப்ட் இஸ் ரெட்டிகுலேட் வீனேசன்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எந்தெந்த பிளான்ட்லாம் ரெட்டிகுலேட் வீனேசன் டேப் ரூட் சிஸ்டமாக இருக்கும் அது எல்லா பிளான்ட்டு ஒரு குரூப் ஸ்பெசிஃபிக்கலி என்ன கிளாஸில் கொண்டு வைக்கிறாங்க? தே கன்சிடர் அஸ் த டைகாட்டிலிடினே. ரெண்டே ரெண்டு கிளாஸ் தான் இருக்குது, டைகாட்டிலிடினே அண்ட் மோனோகாட்டிலிடினே. ஆஞ்சியோஸ்போம் பொறுத்தளவு. அப்போ ஃப்ளவரிங் பிளான்ஸ், வாட் எவர் த பிளான்ஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் த ஃப்ளவர் தட் இஸ் கால்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். அப்போ ஃப்ளவரை ப்ரொடியூஸ் பண்ணாத பிளான்ட் என்ன சொல்லலாம் நம்ம? இன்கேஸ் ஃப்ளவரை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு என்ன கேட்டகரி சொல்லலாம் நம்ம? வி கேன் கால்ட் அஸ் த ஜிம்னோஸ்போம்ஸ். யா அப்போ இது ஆஞ்சியோஸ்போம்ல ஒரு பிளான்ட். நம்ம ஒரே ஒரு பிளான்ட் தான் எழுதிருக்காங்க. அப்போ ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்டில் மேங்கோ. வெதர் இட்ஸ் அ பாலிகார்பிக் ஆர் மோனோகார்பிக். சி ஆல்ரெடி பாலிகார்பிக் அப்படின்னா எவ்ரி இயர்ஸ் த இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் த ஃப்ளவர் இன் எவ்ரி இயர்ஸ். வருஷ வருஷம் மேங்கோ ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அந்த சீசனில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா மேங்கோ ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வருஷ வருஷம் ஃப்ளவரை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது பேர் பாலிகார்பிக். பட் இட் மேங்கோ வந்து ஒரு பாலிகார்பிக்கு எக்ஸாம்பிள், அதுக்காக சொல்கிறேன். மேங்கோ இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிகார்பிக் பிளான்ஸ். ஓகே, அப்போ திஸ் இஸ் த சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் மேங்கோ. அப்போ சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் மேங்கோ விச் ஒன் இஸ் த ராங்?
ஆர் விச் ஒன் இஸ் த கரெக்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டான சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நீட் லெவலில் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேபிள்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா. அப்போ நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த ஆர்டர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். த லாஸ்ட் ஒன் வீட் பிளான்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வீட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேபிள் ஃபுட் இன் த ஆல் ஓவர் த வேர்ல்ட். எப்படி ரைஸ் நம்ம இந்தியாவில் சொல்கிறோமோ அதே மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பார்த்தோம்னா வீட் இஸ் த காமன் ஸ்டேபிள் ப்ராடக்ட், ஒரு கார்போஹைட்ரேட் அதிகமாக தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சரி, அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் வீட் இஸ் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். அப்போ ரைஸ்க்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ ரைஸ்க்கு வந்து எழுதலாம் நம்ம, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதை முடிச்சுட்டு நான் எழுதுகிறேன். பட் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் அப்படிங்கிறது வீட்டோட சயின்டிஃபிக் நேம். அப்போ ஜெனரிக் நேம் என்ன? ட்ரிட்டிகம். அப்போ ட்ரிட்டிகம் ஜெனரிக் நேம்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கும். அப்போ அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் இஸ் பிலாங்கிங் டு த ஃபேமிலி இஸ் கால்ட் போயேசி. த ஃபேமிலி நேம் இஸ் கால்ட் போயேசி. இப்போ த ஆர்டர் இஸ் ஆல்சோ போயேல்ஸ். ஆர்டர் பிளான்ட்டோட ஆர்டர் அப்படின்னா எப்பொழுதுமே ஏல்ஸ்ன்னு தான் முடியும். ரெண்டு ஆர்டரையும் பாருங்கள், சாப்பின்டேல்ஸ் யா போயேல்ஸ். ஆர்டர் இஸ் ஆல்வேஸ் சஃபிக்ஸ் வித் ஏல்ஸ். ஏல்ஸ்ன்னு முடிஞ்சால் அது கண்டிப்பாக பிளான்ட்டோட ஆர்டராக தான் இருக்கும். அப்போ இட் இஸ் வாட் இஸ் த பிலாங்கிங் டு? திஸ் இஸ் பிலாங்கிங் டு மோனோகாட்டிலிடன் பிளான்ஸ். திஸ் இஸ் பிலாங்கிங் டு மோனோகாட்டிலிடன் பிளான்ஸ். லாஸ்ட் ஒன் இஸ் த ஆஞ்சியோஸ்போம். திஸ் இஸ் த ஆஞ்சியோஸ்போமி பிளான்ட். சரி, ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் நாட் கிவன் இன் அவர் என்சிஆர்டி புக். ஐ எம் கோயிங் டு ரைட் அபவுட் த ரைஸ் பிளான்ட். என்ன எழுதலாம் ரைஸ் பிளான்ட்டுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், த சயின்டிஃபிக் நேம் இஸ் கால் ஒரைசா சட்டைவா. புக்கில் கொடுக்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்க பெட்டர். ஒரைசா சட்டைவா த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ரைஸ். இப்போ ஏன் சார் ரைஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னா இதுவும் மோனோகாட்டிலிடன் தான், சேம் ஆர்டர்ஸ். அப்போ என்ன ஜெனரிக் நேம் வருவாங்க? ஜெனரிக் நேம் என்ன இருக்குங்க? தட் இஸ் அ ஒரைசா. சொல்லலாமா, த ஜெனரிக் நேம் இஸ் கால்ட் ஒரைசா. ஒரைசா ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்னு படிச்சிருப்போம் ட்ரேட் நேமில். இப்போ ஒரைசா என்ன ஃபேமிலி? இட் இஸ் பிலாங்கிங் டு சேம் ஃபேமிலி. இட் இஸ் போஏசி ஒன்லி. போத் ஆஃப் தம் சேம் ஃபேமிலி போஏசி. ஆர்டர் என்ன? சேம் ஆர்டர் போயேஸ். போத் ஆஃப் தம் சேம் ஆர்டர். இட் இஸ் ஆல்சோ பிலாங்கிங் டு மோனோகாட். இட் இஸ் ஆல்சோ ஆஞ்சியோஸ்போம். இதுவும் ஃப்ளவரிங் பிளான்ட் தான். அப்போ எல்லாமே காமனாக இருக்க பாருங்கள், மோனோகாட் காமன்ஸ், போயேல்ஸ் காமன்ஸ், போயேசி சேம் ஃபேமிலி பிலாங்கிங் டு. ஒன்லி த ஜெனரிக் நேம் இஸ் டிஃப்ரெண்ட்ஸ். ஜெனரிக் நேம்ஸ் டூ பிளான்ட்ஸ் சேம் ஃபேமிலியில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜெனிரா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். கான்செப்ட் புரியுதா? அப்போ ட்ரிட்டிகம் ஈஸ்டிவம் அப்படிங்கிறது வீட்டோட சயின்டிஃபிக் நேம். லாஸ்ட் ஒன் ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரைசா சட்டைவா. சரி, ஒன் மோன் வி கேன் ரைட் இஸ் டைகர். ஒரே ஒரு அனிமல் மட்டும் முடிச்சிடலாம். அப்போ டைகர் சயின்டிஃபிக் நேம் ஆல்ரெடி ஐ டோல்ட். பேந்திரா டைகரிஸ். பேந்திரா டைகரிஸ். அப்போ ஜீனஸ் நேம் என்ன வரும்? பேந்திரா. அப்போ என்ன ஃபேமிலி இஸ் பிலாங்கிங் டு? த ஃபேமிலி இஸ் பிலாங்கிங் டு ஃபெலிடே. த ஃபேமிலி இஸ் பிலாங்கிங் டு ஃபெலிடே. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம லாஸ்ட்டாக இதை எழுதும் டைகர் ஃபெலிடே. அப்போ என்ன ஆர்டர் வரும்? த ஆர்டர் இஸ் பிலாங்கிங் டு கார்னிவோரா. த கிளாஸ் இஸ் மேமல்ஸ். மேமல்ஸ் மெமாலியா. என்ன பைலம் வரும்? த பைலம் இஸ் பிலாங்கிங் டு, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பைலம்ஸ் கார்டேட்ஸ். அவ்வளோதான் கார்டேட்டா. இப்போ பேசிக்கலி இன் அவர் என்சிஆர்டி புக் ஒன்லி த ஃபோர் நேம்ஸ் ஆர் கிவன். ப்ளீஸ் கீப் இட் இன் அவர் மைண்ட்ஸ் கிளியர்லி அபவுட் ஒன்லி த ஃபோர் நேம்ஸ். ரைஸ் அண்ட் டைகர் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஐ கிவ் த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். பட் இந்த நாளை மட்டும் கிளியராக படித்து வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் தே ஆஸ்க் திஸ் ஒன்ஸ். வாட் வில் கம் ஹியர்? ஐடென்டிஃபை நம்பர் ஒன் யா, ஐடென்டிஃபை நம்பர் டூ. இந்த டேபிள் அப்படியே கொடுத்துட்டு ஆஸ்க் தம் டு மேட்ச் ஐடென்டிஃபை நம்பர் ஒன் அண்ட் டூ. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். இதை ஃபுல்லாக எழுதிட்டு ஐடென்டிஃபை நம்பர் ஒன் டூ த்ரீ ஏதாவது ஒரு மூணை கொடுத்துட்டு ஐடென்டிஃபை பண்ணும் விச் ஒன் இஸ் கரெக்ட்லி மேட்ச். அப்போ ஐ நோ வெரி வெல் இஸ் அ மசிடே. யா, த ஃபேமிலி இஸ் பிலாங்கிங் டு ஹவுஸ் ஃபிளை அப்படின்னா மசிடே. நம்பர் ஒன் இஸ் மசிடே. செகண்ட் ஒன் மேஞ்சிஃபரா இஸ் பிலாங்கிங் டு த ஃபேமிலி அனகார்டியேசி. In case, if they are asking, the order is called Sapindales. This is the most important table column. In the first lesson, our question neatly, a little complicated expert, definitely in the systematic question, we will expect a question.
Remaining things we will discuss in the next class, students.